Please sit down. அவருக்கு மேசிவ் அட்டாக், உயிர் பொழைச்சது பெரிய அதிசயம் தான் சொல்லணும். We did our best. அவர் லாங் டைம் நல்லா இருக்கணும்னா அவரை பூ போல பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவர் டென்ஷன் ஆகக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது, எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க அம்மா ரொம்ப எமோஷனல் டைப்பா இருப்பாங்க போல, அவங்களையும் கவனமா பாத்துக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது டாக்டர். ஓகே. தேங்க்ஸ் டாக்டர். வெல்கம். எவ்வளவு பெரிய பொறுப்பு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? அவங்க என் அப்பா அம்மா இல்லைனாலும் நான் அவங்களை அப்பா அம்மாவை தான் நினைக்கிறேன். நீலாம் இங்க வர வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நான் அவங்கள பாத்துக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி, செல்லம்மா. என்ன நடக்குது அங்க? அம்மா, நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்குமா? என்னை விட உங்க பொண்ணுதான் ரொம்ப துடிச்சு போயிட்டா. நானாவது என்னையும் அறியாம அப்பப்ப கண்ண அசந்துட்டேன். ஆனா பாவம் நீலா, ஒரு நிமிஷம் கூட தூங்கல தெரியுமா? இன்னும் சொல்ல போனா நீலா மட்டும் என் கூட இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இவ யாரு? இவ நல்லவளா கெட்டவளா? இவ எதுக்காக எனக்காக துடிக்கணும்? எதுக்காக ராத்திரியெல்லாம் தூங்காம இருக்கணும்? இவ நிலா இல்லனா என் மகன் நிலா எங்க இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சா? இவ நிலாவை ஏதாவது பண்ணிருந்தானா? இவளுடைய எய்ம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. என் மக எங்க? என் நிலா எங்க? என் நிலா எங்க? அப்பா, என் நிலா, என் நிலா எங்க? எனங்க, என் நிலா எங்க? அப்பா, என்னாச்சு? அப்பா, எனங்க, என்னாச்சு? அப்பா, எனங்க, அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, எனங்க, அப்பா, என்னாச்சுங்க? நிலா, என்னமா இது? தெரியலையம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அம்மா, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன், நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு என்னாச்சுங்க? எனக்கு சீக்கிரமா, எனக்கு என்னாச்சுங்க? நிலா, எனக்கு அம்மா, இங்க வாங்க, இங்க வாங்க, வெளியில போங்க. அப்பா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க, ப்ளீஸ் போங்க, போங்க வெளியில, போங்க, போங்க வெளியில, வாங்க. அந்த வெண்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் கனெக்ட் பண்ணுங்க சீக்கிரம். சுஜாதா, என்ன ஆச்சு?
தெரியல அண்ணி, திடீர்னு பல்ஸ் ரேட் இறங்கிடுச்சு, மேலும் கீழும் பயங்கரமா மூச்சு வாங்குச்சு, என்னன்னு தெரியல. சரி சரி, அமைதியா இரு. அம்மா செல்லம்மா, சுஜாதாவை கூட்டிட்டு போய் இப்படி உட்காரு. சுஜாதா வாங்க, மாதா பாத்துட்டு இருக்காங்கல்ல, போ. அம்மா அழாதீங்க. சுஜாதா உள்ள போகும்போது அவர் ஒழுங்காதான் இருந்தாரு. ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை டாக்டர்? எப்படி நீங்க யாரும் அவர் போய் பார்த்து டென்ஷன் பண்ண வேண்டாம். பர்டிகுலரா நீங்க போய் பார்க்கவே வேண்டாம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப எமோஷனல் ஆயிருக்கு. நீலா, அம்மா டாக்டர் தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காருல, வாங்க நீங்க உட்காருங்க. என்ன கேட்டல? டாக்டரே சாட்சி சொல்லுவாரு, இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே அப்பான்னு சொல்றவர நீ பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா ஏற்பாட்டையும் என்னால பண்ண முடியும். உண்மைய சொல்லு, வீட்டுல என்ன நடந்துச்சு? எப்படி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? தப்பு தப்பா முடிச்சு போடுறது உங்க பழக்கம். நீங்க எவ்வளவு தப்பா முடிச்சு போட்டாலும் அந்த முடிச்சு எல்லாத்தையும் அவுக்குற திறமை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. செல்லம்மா, அம்மா வீட்டுக்கு போ. சமைக்க வேண்டாமா? கார்த்தி பசி தாங்க மாட்டான். ஐயோ அம்மா, சாரு அம்மாவே பிரியாணி பண்ணி தம்பிக்கு கொடுக்கறாங்களாம், என்ன வர வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க. அவ மூஞ்சிய பாத்தியா, நல்ல வெள்ளை அடிச்ச மாதிரி வெளரி போச்சுமா. அவளுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லு. வா. அண்ணா, நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் போங்களேன். சரி உட்காருங்கம்மா. ரெண்டு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி குயிக்கா டெலிவரி பண்ணனும். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ, நீங்க யாரு? சாரோட சிஸ்டரா? ஹே, நான் சாரு மேன். ரியலி? என்னால நம்பவே முடியல, இவ்வளவு அழக இவ்வளவு நாளா எங்க மறைச்சு வச்சிருந்த? சரியில்ல, செம்மையா இருக்க தெரியுமா? ஹே, போய் சொல்லாத. சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆமா, எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு சாரி கட்ட தெரியாது. நீ எப்படி பிரமாதமா கட்டிருக்க? நான் எதை செஞ்சாலும் பிரமாதமா தான் செய்வேன்.